Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மேடம், நித்யாவோட குழந்தை என்னோடதை நிரூபிக்க இந்த கோர்ட்ல கொடுத்த பாப்பா போட்டோவை பாருங்க. அந்த போட்டோல இருக்கிற பாப்பா பிறந்து 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ. பிறந்த 6 மணி நேரத்துல காணாம போன குழந்தைய எப்படி 2 நாள் கழிச்சு இவங்க போட்டோ எடுக்க முடியும்? ஏ அபி, கரெக்டான பாயிண்ட் புடிச்சாடி. சொல்லுங்க நித்யா, தொலைஞ்சு போன குழந்தைய 2 நாள் கழிச்சு எப்படி போட்டோ எடுத்தீங்க? அது வந்து நான் சொல்லவா சொல்லவா, உங்ககிட்ட இருந்த போட்டோ குழந்தைய கடத்தினவங்க சஞ்சீவ் கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதுக்காக அனுப்பின போட்டோ. சஞ்சீவ் போன்ல இருந்த போட்டோவை நீ எங்களுக்கே தெரியாம திருடி அந்த போட்டோவை நீங்க எடுத்துதான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்க. நித்யா, நேத்து நீ நான் குழந்தைக்கு பேர் வைக்க போற நேரத்துல என்ன வந்து டென்ஷன் பண்ணி அதனால நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். நின்னு எரியிரு. அதான் சரி, நீ காணாம போச்சுன்னு சொன்னல, அந்த குழந்தை கையில எத்தனை விரல் இருந்துச்சு? ஐயோ, என்னம்மா, உன் குழந்தை பிறந்தப்போ நீ பாத்திருப்ப இல்ல? உன் குழந்தை கையில எத்தனை விரல் இருந்துச்சு? அது வந்து என்ன தெரியலையா நித்யா? இல்ல, உன்னை அனுப்பி வச்சவங்க இத பத்தி சொல்லலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் குழந்தைய பத்தி எனக்கு தெரியாதா? கையில 5 விரல். 5 விரலா? என்ன அப்படி டவுட்டா கேக்குறா? அப்ப குழந்தைக்கு 5 விரல் இல்லையோ, 6 விரல் இருக்குமோ? அபி, என்ன நித்யாவை இப்படி குழப்புறா? ஏதாவது பண்ணணுமே. சொல்லு நித்யா, உன் குழந்தைக்கு எத்தனை விரல்? அத சொல்றதுக்கு ஏன் நீ இவ்ளோ யோசிக்கிற? 6 விரல் மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.